கைஸ் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டென்ட்டு ஸ்டேக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த வழியை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. கண்டிப்பாக சின்ன ரோடு இது. எந்த ஏரியான்னு ஒரு நிமிஷம் கேட்குறேன். ஏ வாயிலே வரலைங்க அந்த பேர். ப்ரோ ப்ரோ இந்த ஏரியா பேர் என்ன ப்ரோ? வட்டக்கல்லா? ஆக்சுவலாக நம்ம வட்டக்கல்லுங்க. எனக்கு அந்த பேர் வாயில் வரல, அடிக்கடி மறந்துடுது. வட்டக்கல்லுக்கு உள்ளே போயிட்டுருக்கோங்க. அங்கே தான் நம்ம டென்ட்டு ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே போய் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு அண்ணன் வந்து இங்கேருந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்கங்க. இங்கே நம்ம பைக் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி நிறுத்திட்டு ஒரு 3 or 4 கிலோமீட்டர் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னார். பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுவும் வேறு லெவலு எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக ஒரு ட்ரக்கிங் வாடாடாடாடா வியூ பார்த்திங்களா? ஓ வேறு லெவல் வியூ, சான்ஸே இல்லைங்க. அப்போது கண்டிப்பாக அந்த டென்ட்டெல்லாம் செம்மையான இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆக்சுவலாக நைட்டு கூட நம்ம கொஞ்சம் நினைஞ்சிட்டு தான் அங்கே வந்தோம். ஆனால் அவ்வளோ ஒரு இது தெரியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலையை ஐஸ் கட்டி மாதிரி பெய்யுதுங்க. அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இங்கே வெயிட் பண்ணுமா ப்ரோ? ஏதோ ஒரு கடை சொன்னார், கேட்டுட்டு ஆ முன்னாடி வச்சா நெளிஞ்சிரும் தான் உங்ககிட்ட கொடுத்தேன். நீ என்னடானா தண்ணியிலே முக்கி எடுத்துகிட்டு வந்திருக்க. ஓகே காய்ஸ், அந்த அண்ணா இங்கே வர வரைக்கும் நம்ம இங்கே வெயிட். டீ சாப்பிட்டு ஒரு சின்னதாக டீ சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்புறேன். அப்படியே போகும்போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக டென்ட்டு ஸ்டே தாங்க போயிட்டுருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி ஆச்சு. இந்த ரோடு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எதுங்க உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? இல்லை ப்ரோ ஒன்றுமே தெரில. ஓகே காய்ஸ், நான் உங்களுக்கு டென்ட்டு கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஆ பவர் பேங்க்கா?